பதினெட்டு வயதிற்கு குறைவானவர்களை கரும்புஞ்சை நோய் தாக்கினால் மேற்கொள்ள வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சுகாதார சேவைகள் தலைமை இயக்குநர் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டுப்படாத நீரிழிவு நோயாளிகள் ஸ்ட்ராய்டு மருந்துகளை தவறாக பயன்படுத்தியோர் புற்று நோயாளிகள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தோர் தீவிர சிகிச்சை பிரிவில் நீண்ட நாட்கள் இருப்பவர்கள் ஆகியோருக்கு இந்த நோய் தாக்கும் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசரமாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய நோயாக கருப்பு பூஞ்சை நோய் உள்ளது என்றும் பரிசோதனை முடிவுகளுக்காக காத்திருக்காமல் உடனடியாக சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது